கோலம் சீரீஸில் நடிச்சுட்டு இருக்கிற த்ரிஷா அவர்களுடைய போலீஸ் கெட்டப்ல இருக்க புகைப்படம் தான் இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. தெலுங்கு வெப் சீரிஸில் கிளம்பிறங்கிட்டாங்களா த்ரிஷா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே ஆர்வத்தோடு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க என்ன கேரக்டரில் நடித்தாலுமே அந்த கேரக்டராகவே வாழ்வாங்க அப்படின்றதான். அபி, ஜெசி, ஜானு இந்த மாதிரி கேரக்டர்லாம் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே வந்து ஒன்றி அவங்க அதே மாதிரியே வந்து உருமாறி நடித்த கேரக்டர் தான் அது. இன்னுமே நம்மளுடைய வாழ்க்கையில் அது நம்மளுடைய ஒரு பங்காகவே வகிச்சிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நட்சத்திர நடிகர்களை ஒருவரா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக திரைப்பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க கதாநாயகி த்ரிஷா அவர்கள். இவங்க இப்போ தெலுங்கில் தயாராகியிருக்க பிருந்தா என்ற புதிய வெப்சீரிஸில் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் த்ரிஷா தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் காவல்துறை அதிகாரியாக காக்கி உடையில் இருக்கிற புகைப்படம்னா இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. தெலுங்கு வெப்சீரிஸில் கிளம்பிறங்கிட்டாங்களா த்ரிஷா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே ஆர்வத்தோடு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க என்ன கேரக்டரில் நடித்தாலுமே அந்த கேரக்டராகவே வாழ்வாங்க அப்படின்றதான். அபி, ஜெசி, ஜானு இந்த மாதிரி கேரக்டர்லாம் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே வந்து ஒன்றி அவங்க அதே மாதிரியே வந்து உருமாறி நடித்த கேரக்டர் தான் அது. இன்னுமே நம்மளுடைய வாழ்க்கையில் அது நம்மளுடைய ஒரு பங்காகவே வகிச்சிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நட்சத்திர நடிகர்களை ஒருவரா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக திரைப்பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க கதாநாயகி த்ரிஷா அவர்கள். இவங்க இப்போ தெலுங்கில் தயாராகியிருக்க பிருந்தா என்ற புதிய வெப்சீரிஸில் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் த்ரிஷா தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் காவல்துறை அதிகாரியாக காக்கி உடையில் இருக்கிற புகைப்படம்னா இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. தெலுங்கு வெப்சீரிஸில் கிளம்பிறங்கிட்டாங்களா த்ரிஷா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே ஆர்வத்தோடு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க என்ன கேரக்டரில் நடித்தாலுமே அந்த கேரக்டராகவே வாழ்வாங்க அப்படின்றதான். அபி, ஜெசி, ஜானு இந்த மாதிரி கேரக்டர்லாம் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே வந்து ஒன்றி அவங்க அதே மாதிரியே வந்து உருமாறி நடித்த கேரக்டர் தான் அது. இன்னுமே நம்மளுடைய வாழ்க்கையில் அது நம்மளுடைய ஒரு பங்காகவே வகிச்சிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நட்சத்திர நடிகர்களை ஒருவரா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக திரைப்பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க கதாநாயகி த்ரிஷா அவர்கள். இவங்க இப்போ தெலுங்கில் தயாராகியிருக்க பிருந்தா என்ற புதிய வெப்சீரிஸில் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் த்ரிஷா தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் காவல்துறை அதிகாரியாக காக்கி உடையில் இருக்கிற புகைப்படம்னா இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. தெலுங்கு வெப்சீரிஸில் கிளம்பிறங்கிட்டாங்களா த்ரிஷா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே ஆர்வத்தோடு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க என்ன கேரக்டரில் நடித்தாலுமே அந்த கேரக்டராகவே வாழ்வாங்க அப்படின்றதான். அபி, ஜெசி, ஜானு இந்த மாதிரி கேரக்டர்லாம் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே வந்து ஒன்றி அவங்க அதே மாதிரியே வந்து உருமாறி நடித்த கேரக்டர் தான் அது. இன்னுமே நம்மளுடைய வாழ்க்கையில் அது நம்மளுடைய ஒரு பங்காகவே வகிச்சிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நட்சத்திர நடிகர்களை ஒருவரா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக திரைப்பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க கதாநாயகி த்ரிஷா அவர்கள். இவங்க இப்போ தெலுங்கில் தயாராகியிருக்க பிருந்தா என்ற புதிய வெப்சீரிஸில் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் த்ரிஷா தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் காவல்துறை அதிகாரியாக காக்கி உடையில் இருக்கிற புகைப்படம்னா இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு.